வணக்கம் ஆரோக்கிய வாசல் நேயர்களே. அன்பு, ஆனந்தம், ஆரோக்கியம், அருட்செல்வம், பொருட்செல்வம் அபரிமிதம் ஆகட்டும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பே சிவம், அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, கண்கால் வலிக்குது, பாப்பா வலி 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 வலி. ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய எண்ணற்ற வலிகள் இருக்கு இல்லைங்களா. இந்த வலிகளுக்கு நானும் பல விதமான மருத்துவங்களை மேற்கொண்டு விட்டேன். பல வருஷமாக வேற போராடிட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு அது தீர்வே கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்களா. வாங்க ஒரு 15 நிமிடம் ஒரே இதில் ஒரே சிட்டிங்கில் இந்த வலிகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். அப்படி ஒரு அற்புதமான நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் கோது தெரப்பி, கோது வைத்தியம் அப்படின்ட்டுங்க ஒரு 2 நாள் பயிற்சி வகுப்பு ஒன்றை நாம் கோவையில் ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. ஒரு 2 நாள் நேரடி பயிற்சிங்க. கோது அப்படின்னா தூய தமிழில் நரம்புகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க. இந்த நரம்பு சார்ந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு இல்லைங்களா. ஒரு மனிதனுக்கு நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டால் பலவிதமான உபாதைகளை ஏற்படுத்தும். சாதாரண தலைவலியிலிருந்து கை கால் வலி, குடைச்சல் இருந்து வாதம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வாத நோய்கள், 84 வகையான வாத நோய்கள் வரைக்கும் பாருங்கள். சாதாரண வலியில் ஆரம்பித்து வாத நோய் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்களை குறிப்பாக பாதிக்கக்கூடியது அப்படின்னா எண்ணற்ற நோய்களை நம்ம பட்டியலிடலாம். அதே இந்த கோது அப்படிங்கிற நரம்பு வைத்தியம் மூலமாக இந்த 2 நாள் பயிற்சியில் நீங்கள் இதற்கான தீர்வை நீங்கள் கண்டறிய முடியுங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே வந்து நிறைய பேர்த்துடைய இல்லங்கள் வீட்டில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய், அதற்கான மருத்துவ செலவு இது மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது வீட்டில் ஒருத்தர் வந்து இந்த கோது தெரப்பியை கற்றுக்கொள்வது என்பது அவர் ஒரு வீட்டுக்கு அவரவருக்கே வந்து சுய வைத்தியம் செய்து கொள்வதற்கான ஒரு எளிய பயிற்சி முறையாக இது இருக்கும். யார் வேணாலும் கற்றுக்கலாங்க. இதற்கு ஒரு கல்வி தகுதியோ ஒரு வயது வரம்போ எதுவுமே இல்லைங்க. ரொம்ப எளிமையானது. இது ஒரு வர்ம அழுத்துமுறை பயிற்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வர்ம அழுத்துமுறை அதை அடிப்படையாக கொண்டதுங்க. அதனால் மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் புரிந்து கொண்டு இதை செயல்படுத்த முடியும். இது இந்த பயிற்சியோட சிறப்பு. ஏற்கனவே மாற்றுமுறை மருத்துவங்கள் இருப்பாங்க இல்லையா, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி, இந்த மாதிரி எந்த ஒரு மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறவராக இருந்தாலும் இந்த சிகிச்சை முறையை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டால், இந்த தெரப்பியை நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக கூடுதலாக இன்னும் கூடுதலாக நம்ம பலன் அடைய முடியும். இந்த வலிகள் நம்ம சொன்னீங்களா, வாத நோய்கள், வலிகள், இதில் இருந்தெல்லாம் ஒருவரை விரைவாக குணம் அடைவதற்கான வழிமுறைகளை நாம் இதில் காண முடியுங்க. இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக பாருங்கள், வலிகள் அப்படின்னு எடுத்தால் நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா வாத நோயும் வலிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது. வாத நோய் அப்படின்னாலும் சரி, வலிகள் அப்படின்னு வலிகள் துவக்கம் வந்து வாத நோயாக இருக்கும். இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. வாதம் 1 பங்கு, பித்தம் 1/2 பங்கு, கபம் 1/4 பங்கு அப்படின்னு சித்த மருத்துவம் வகை பிரித்து வச்சிருக்குது இல்லைங்களா. அப்படின்னா நம்ம உடம்புல பெருமளவு ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாத நோய் தாங்க. அப்போ இந்த வாத நோய்களுடைய துவக்க நிலை வந்து பார்த்திங்கன்னா வலிகளாக இருக்கும். முடக்கு வாதம், மூட்டு வாதம், இன்றைக்கெல்லாம் பரவலாக நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள், எலும்பு மூட்டு, இது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய வரதாக கேள்விப்படுறோம் இல்லைங்களா. இப்போ இதற்கான துவக்க நிலை எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வலிகள் இருந்து துவங்கும். அப்போ இது வலிகள் தானே நம்ம அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல், இல்லை அதற்கு தற்காலிகமாக ஏதோ ஒரு வலி நிவாரணியாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறனால இதுக்கு தீர்வு கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது இல்லைங்களா. அப்போ ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாம் நோக்கி நகர்ந்தனா நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான இந்த கோது தெரப்பியின் மூலமாக அதுக்கு நம்ம தீர்வு காண முடியுங்க. அதனால் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு பயன்படுத்தலாங்க. மிக மிக அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. இது ஒரு வைத்தியமாக மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாங்க, ஏன்னா இது ஒரு வாழ்வியல் முறை. இப்போ இந்த பயிற்சியிலே நம்ம அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். வாழ்வியல் முறையில் நீங்கள் எதை எதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் பாருங்கள். சில பயிற்சிகள் இருக்கும், சில உணவு முறைகள் இதெல்லாம் இருக்கும். எந்தெந்த உணவுகளை சேர்க்க வேண்டும், எந்த உணவுகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால இதை நீங்கள் வந்து ஒரு வைத்தியம் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறையாகவும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயனடைய முடியுங்க. ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கியதுங்க. நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருப்பாங்க இல்லையா, அவர்கள்லாம் வந்து ஆரோக்கியமாக நீண்ட காலம் பாருங்கள், 100 ஆண்டுகள், 105, 110, 120 ஆண்டுகள்லாம் கூட நம் முன்னோர்கள் வாழ்ந்தாங்கன்னு கேள்விதான் படுறோம்.
இன்றைக்கு அது அரிதாயிடுச்சு இல்லைங்களா. அப்புறம் வாழ்வியல் முறை மாற்றம் வந்துருச்சு, உணவியல் முறையில் மாற்றம் வந்துருச்சு, அதனால் நோய் பெருகி போச்சு. உண்மை அதுதானே. அப்போ இந்த பயிற்சியில் நம்ம வந்து அப்போது வெறும் இந்த சிகிச்சை முறையாக மட்டும் இல்லாமல், இந்த தெரப்பியாக மட்டும் இல்லாமல், இந்த வாழ்வியல் முறை, பயிற்சி, உணவு, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ரெண்டு பயிற்சி இருக்க போகுதுங்க. அவ்வளவு எளிமையான பயிற்சிங்க இந்த கோது தெரப்பி. வந்து என்னை கேட்டால் வீட்டில் ஒருவர், அதாவது குடும்பத்தில் ஒருவர் அவசியம் கற்றுக்கொள்வது அவ்வளவு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் இந்த மே மாதம் 6-7 தேதிகளில் இந்த நேரடி பயிற்சி வகுப்பு நடக்குது இல்லைங்களா. நேரடி பயிற்சி வாங்க, உங்களுடைய பெயரை கீழ்கண்ட தொலைபேசிகளில் நீங்கள் அழைத்து பதிவு செய்து கற்று பயனடைய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.